இன்றைக்கி நம்ம டெண்டா கட்ஸ்லேருந்து சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது ரெடி டு குக் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஏற்கனவே அதில் வந்து மசாலாலாம் வந்து தடவி நமக்கு வந்து கொடுப்பாங்க. லாஸ்ட் டைமும் நம்ம இந்த மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சிக்கன் 65. ஸோ அந்த மசாலா இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறது பெரி பெரி சிக்கன் மசாலா. ஸோ ஆக்சுவலாக அதை பார்க்கவே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 4 லெக் பீஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து இது வந்து இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 372 கிராம்ஸ். அந்த பேக்லேயே வந்து அந்த டேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னாக்கா வந்து 151 ருபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியே வந்து 151 ருபீஸ் தான். ஸோ இதோடைய குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 minutes. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா ஒரு 6 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு சைடு ஃப்ரை பண்ணோம், அப்புறம் நெக்ஸ்ட் 6 மினிட்ஸ் வந்து இந்த சைடும் ஃப்ரை பண்ணோம். ஸோ அதுவும் வந்து டெலிவர் பண்ணுறது ரொம்பவே குவிக்காக வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மெல் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து அப்படியே அந்த சாஸ் ஸ்மெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் ரெடியாக இருக்குது, நம்ம இப்போ பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே, அதுவும் பார்க்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தட்டை பார்த்துட்டு காலி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் நான் அந்த பீசஸ்லாம் வச்சுருந்தேன், பார்த்தா அந்த ஆயிலெலாம் போய் அப்படியே ட்ரெயின் ஆகி இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு கிடச்ச சிக்கன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட். ஸோ லெக் பீஸ் தான் 4. ஸோ லெக் பீஸ்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி கடிச்சு இப்படி சாப்பிட்றதுக்கே நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்லாம், நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க. ஆ, ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பெரிய பெரிய சிக்கன் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ அதனால் டேஸ்ட் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பைட்டில் வந்து பெருசாக எனக்கு வந்து அது வந்து பிடிக்கல, பட் ஆஃப்டர் சம் பைட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாவே வந்து ஒரு டேஸ்டியாக வந்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி சாஸ் டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ப்ளஸ் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ, பாய்.